Orange Bloods, welcome to Rakesh Jeni. இப்ப யூடியூப் யூஸ் பண்ற எல்லாருமே டைட்டில் பார்த்துட்டு வீடியோ ஓபன் பண்றத விட தம்ப்நெயில் பார்த்து தான் ஓபன் பண்றாங்க. இது தெரிஞ்ச நம்ம அதிபுத்திசாலியான ஒரு சில யூடியூபர்ஸ் ரூம் போட்டு யோசிச்சு போட்டோஷாப் மார்பிங் மாதிரியான கலைகள்லாம் தெரிஞ்சுட்டு வந்து தம்ப்நெயில திரிக்க விட்டு வியூஸ் வாங்குறது மட்டும் இல்லாம இதுக்கு இவங்க கொடுக்கிற எக்ஸ்பிளனேஷனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சிம்பிளா சொல்லணும்னா ஃபேக் தம்ப்நெயில்ஸ். அந்த புத்திசாலிகள்லாம் யார் யாருன்னு பார்த்துடலாமா? நடுல தலைவர் டெட் பாடிக்கு முன்னாடி நின்னு ஃபீல் பண்றாரு. பக்கத்துல மிர்ச்சி சிவான் நினைக்கிறேன், ரொம்ப ஃபீல் பண்ணி அழறாரு. அதுக்கும் பக்கத்துல ஒரு 80s நடிகை கண்ணீர் விட்டு கதறி அழறாங்க. அப்படி யார் தான் இறந்து போயிட்டாங்கன்னு பார்க்கலாமா? வெல்கம் டு மை சேனல். இதுவரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ அடிக்கடி உங்க மொபைல தேடி வரும். அப்புறம் அது பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க நம்மளோட வீடியோ எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. தமிழ் சினிமாவில இதுவரைக்கும் ஏகப்பட்ட நடிகர் நடிகைகள் அறிமுகமாயிருக்காங்க. அந்த மாதிரி அறிமுகமானவங்க தான் நம்ம மீரா சோப்ரா. இவங்களுக்கு வயசு 38. புதுடெல்லியை சேர்ந்த ஒரு பொண்ணு. இந்த வீடியோ பத்தின உங்களை கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. உடனுக்குடன் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். யோ, இதுல கடைசி வரைக்கும் யார் அந்த செத்து போன பிரபலம், யார் அந்த கண்ணீர் விட்டு கதறி அழுத திரையுலகம்னு சொல்லவே இல்ல. இதுல தலைவர் அழுவுற மாதிரி எல்லாம் போட்டா பாரு. சரி, அது கூட பரவாயில்ல. ஆனா ஏன் உருப்படியான தம்ப்நெயில். ஆனா இந்த லெஃப்ட்ல யாரையோ பிளர் பண்ணி வச்சிருக்காங்களே, அதை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க பாப்போம்.
அடப்பாவீங்களா, இவங்க ரெண்டு பேருக்கு எப்படா கல்யாணம் ஆச்சு? அப்படியே கொஞ்சம் கூட பிசுற தட்டாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க பாருங்களேன். அப்ப அந்த ஆண்ட்ரியா மேட்ரோ இந்த மாதிரி ஏதோ பூங்கா தான் இருக்குமோ? இவங்களோட போட்டோஷாப் திறமை எல்லாம் பார்த்தா என்னால இவங்களுக்கு அவார்ட் கொடுக்காம இருக்க முடியல. சோ இந்த கான்செப்ட் எல்லாம் போதும்பா. இதை விட்டுட்டு கொஞ்சம் பொதுவான நடிகர்கள் பத்தி ஏதாவது பாப்போமா? 2 நாட்களில் உடல் மெலிவுற்று மிகவும் கவலைக்கிடமான முறையில் நடிகர் வடிவேலு. இனி நடிப்பது கஷ்டம்தான். லெப்ட் சைட்ல பாருங்களேன், நம்ம வடிவேல் மெலிஞ்சு போய் எலும்பு தெரியற அளவுக்கு படுத்து படுக்கையா இருக்காராமா. அந்த மனுஷனே இப்பதான் ரொம்ப வருஷம் கழிச்சு படம் நடிக்க வந்திருக்காரு, அதுக்குள்ள பால் ஊத்த பிளான் பண்றீங்க? தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்கள். மண்டிட்டு கதறி அழுத சரத்குமார் ரைட்ல ஊசி போடுறாங்க, நடுவில் அவரு கதறி அழறாராமா. இப்படி ஒரு தம்ப்நெயில பாத்துட்டு யாராவது உள்ள போகாம இருப்பாங்களா? இந்த தம்ப்நெயில எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? நட்புக்காக படத்தோட போஸ்டர் போட்டாங்க, அது கூட இல்ல, மண்டிட்டு கதறி அழுத சரத்குமார்னு போட்டாங்க பாருங்க. Okay friends, இது சத்தியமா 100%ல just 1% தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட பித்தல் ஆட்டம் ஓடிட்டு இருக்கு. உயிருக்காக போராடும் விக்னேஷ்வன், அவர் உயிரை காப்பாற்ற திருப்பதியில் மொட்டை போட்ட நயன்தாரா. கல்யாணம் மட்டும் வேண்டாம், மத்ததெல்லாம் ஓகே சொல்லும் ட்ரெண்டிங் நடிகைன்னு போட்டு கீர்த்தி சுரேஷ் போட்டோவையும் தம்ப்நெயில வச்சு அலப்பற பண்றாங்க. அதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்ல பாப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃபரெண்டான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ராகேஷ் ஜெனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in next videos. Until then, tada, bye bye from Rakesh Jeni.